ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஐசோவா பிளானட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சைஃபை த்ரில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஒன் லைன் சொல்லணுன்னா, காட்டுக்கு நடுவில் ஒரு லேப் இருக்குது, ஒரு ரிசர்ச் ஃபெசிலிட்டி. அங்கே ஒரு 7-8 சயின்டிஸ்ட்டு ஒரு குழந்தைய உருவாக்குறாங்க, செயற்கையாக. குழந்தை அப்படின்னா மனுஷ குழந்தை தான், ஆனால் அதுக்கு டிஎன்ஏ, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன எமோஷன்ஸு, என்னென்ன அது பண்ணணும் அப்படின்றதுலாம் இவங்க தான் அதுக்குள்ளே செலுத்துகிறாங்க. ஸோ அது மனுஷ மாதிரி தான் பிறக்குது, வளர்கிறதும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வளர்ந்துடும். அந்த குழந்தைக்கு பேர் தான் மார்கன் வச்சுருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போதே ஒரு நாள் பார்த்தா இந்த மார்கனால் அந்த லேபுக்குள்ளே ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போகுது. இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக இந்த மொத்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இந்த குழந்தைய தயாரிக்கிறது, அதை உருவாக்குறதுக்கான ப்ராஜெக்ட்டுக்கான வேலையை யார் கொடுத்துருப்பா இந்த சயின்டிஸ்ட்டுங்களுக்கு அப்படின்னா, சின்செக்ட்னு ஒரு கம்பெனி தான். அந்த கம்பெனி வந்து இப்போ நம்ம ஹீரோயினையும் இன்னொரு டாக்டரையும் இந்த காட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, இங்கே என்ன நடந்ததுன்னு போய் விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்படி விசாரிக்க வந்த நம்ம ஹீரோயினுக்கும் அந்த டாக்டருக்கும் என்னென்ன நடந்தது, அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த மார்கனால் என்ன நடக்குது அப்படிங்கிற கதையை கடைசியில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டோட ரொம்பவே த்ரில்லிங்காக நமக்கு சொன்ன படம் தான் மார்கன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாய்ஸ் ஓவர் பிளான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சீனில் ஒரு லேபில் நடக்கிற மாதிரி சிசிடிவி கேமரா வழியாக பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அதில் ஒரு லேடி பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை உன்னை இனிமேல் வெளியில் விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும்லாம் பேசிக்கிட்டு இருக்கவே அவங்களுக்கு எதிர்த்தாப்பில் இருந்த ஆள் வந்து அவங்க கண்ணுலேயே குத்துற மாதிரி காட்டுறாங்க. இதை கட் பண்ணி தான் டைட்டிலில் போட்டு படத்தையே ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஹீரோயின் அவங்க இருக்கிற சிட்டியிலேருந்து அந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டி இருக்கிற அந்த காட்டுக்கு தான் போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க ஃபோனுக்கு வந்து பேசுகிறாங்க, இவங்களுக்கு வேலை கொடுத்த அந்த சின்செட் ஆளுங்க, நீ போகிறது ரொம்பவே டேஞ்சரஸான இடம், அங்கே ரொம்பவே கேர்ஃபுல்லாக, ஏன்னா அங்கே இருக்கிற சயின்டிஸ்டெல்லாம் அந்த மார்கன் ஏதோ அவங்க பொண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசத்தை காமிச்சு ட்ரீட் பண்ணுவாங்க, ஆனால் நீ உன் வேலையில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. வந்து இறங்கினதும் பார்த்தா காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய வீடு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பில்டிங் இருக்குது. இந்த பெரிய வீட்டில் தான் அந்த 8 சயின்டிஸ்ட்டு மொத்தம் அவங்க எல்லோரும் தங்குறாங்க. 7 வருஷமாக இங்கே தான் இருக்காங்க, அவங்க இங்கேருந்து நகரத்துக்கு போகவே இல்லை. அந்த சின்ன பில்டிங் இருந்தது இல்லையா பக்கத்தில், அதில் தான் மார்கனை வச்சுருக்காங்க. ஸோ இப்படி இவங்க உள்ளே போகும்போது டெட்னு ஒருத்தர் தான் கூட்டிகிட்டு போகிறான், போய் அங்கே ரூம் எல்லாம் காட்டுறான். அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஒரு ஆளுங்களாம் மீட் பண்ணுறாங்க, ஒரு செஃபை மீட் பண்ணுறாங்க. அவன் அங்கே எல்லாருக்குமே சாப்பாடு செஞ்சு கொடுப்பான். அவன் ஒரு கன்னு வச்சுருக்கான், எதுக்குன்னு கேட்டால், இங்கே நாங்கள் காடு இருக்கு இல்லையா, ஹண்டிங்லாம் போவேன் சில நேரம், அதை எடுத்துகிட்டு வந்து சமைப்பேன்லாம் சொல்கிறான். அடுத்து ஏமின்னு ஒருத்தங்களை மீட் பண்ணுறாங்க, அவங்க மார்கனுக்கு பிஹேவியர் சொல்லி கொடுப்பாங்க, எப்படி பழகணும் அப்படின்ட்டுலாம், அதுக்கு இங்கே இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு லேடி சயின்டிஸ்ட்டை மீட் பண்ணுறாங்க, அவங்க பேர் கேத்தி. அவங்கள தான் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா இந்த மார்கன் கண்ணிலேயே குத்திருக்கோம், நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்கள தான் வந்து இப்போ மீட் பண்ண வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை மார்கன் மேலே எந்த தப்பும் கிடையாது, நான் தான் அப்படி பேசியிருக்க கூடாது, அவளை வெளியில் விடமாட்டோம்லாம் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க, மார்கன் மேலே தப்பு இல்லை, அவள் எங்கள் குழந்தை மாதிரிலாம் சொல்லி ரொம்பவே பாசத்தை பொழிஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் எந்த ரியாக்ஷனும் வரல, அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து ஜீக்லர் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் போய் பார்க்க போகிறாங்க, அவர் தான் ஒரு சின்ன ஹெட் மாதிரி இவங்களுக்கெல்லாம், அவர் எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. இந்த குழந்தையை நாங்கள் எப்படி உருவாக்கணும், ஃபஸ்ட்டு 2 தடவை ஃபெயில் ஆகிடுச்சு, 3வது தான் இவள் பிறந்தா, பிறந்த 1 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டா, நடக்க ஆரம்பிச்சிட்டா, இப்போது கரெக்டாக 2 வருஷம் ஆகுது. இப்போ அவள் வயசு பார்த்தீங்கன்னா 16-17 வயசு ஆகுது. எங்கள் எல்லாருக்குமே அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் பொண்ணை பற்றி பெருமையாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு நடந்தது இல்லையா அந்த ஆக்சிடென்ட்டு, அது எதனால் நடந்தது, ஏன் அன்னைக்கு அவள் அப்படி பண்ணான்லாம் கேட்கவே இவர் சொல்கிறாரு, ஆக்சுவலி அந்த ஏமி இருந்தாங்க இல்லையா அந்த பிஹேவியர், அவங்க வந்து மார்கனை வெளியிலலாம் கூட்டிகிட்டு போவாங்க, இங்கே பக்கத்தில் இருக்கிற ஏரியாலாம் சுற்றி பார்க்குறதுக்கு. அப்படி ஒரு நாள் போயிருக்கும்போது ஒரு விபரீதம் நடந்து போச்சு அங்கே, அதுலேருந்து எங்கள் சீஃப் வந்து இதை கேன்சல் பண்ணிட்டாங்க, வெளியிலலாம் போகக்கூடாதுன்னு சொல்லி அவளை ரூம்லேயே அடைச்சி வச்சுட்டாங்க, இதனால தான் அன்னைக்கு கோவத்தில் அவள் அப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லவே அடுத்து மார்கனை போய் பார்க்க தான் போகிறாங்க நம்ம ஹீரோயின். அங்கே மார்கன் ஒரு ரூமில் இருக்காங்க, அடைச்சி வச்சிருக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருக்கும் ஃபுல்லாக. ஸோ உள்ளே என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். வெளியில் வந்து ஒரு மொட்டை டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இங்கே மார்கனை கண்காணிச்சிக்கிட்டே இருப்பார் எப்பயுமே. ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் மார்கன்ட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க, அவளும் பேசுகிறாள், எப்படி இருக்கேன்னெலாம் கேட்கும்போது அவள் சொல்கிறா, நான் ரொம்பவே சோகமாக இருக்கேன், அன்றைக்கி நடந்தது வந்து நான் வேணும்னு பண்ணல, தெரியாதனமாக நடந்து போச்சு, அதுலேருந்து நான் ரொம்பவே கவலையில் இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டாக்டரை, யார் அந்த கண்ணில் குத்துனாலே அவங்கள பற்றி சொல்லிவிட்டு வருத்தப்படவே, சரி நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்லாம் தெரியுமான்னு கேட்கவே அவளும் எல்லாத்தையும் சொல்கிறா மார்கனும். அப்போ சொல்கிறாங்க, உன்னோட எவாலுவேஷன் நாளைக்கு தான் இருக்குது, இன்றைக்கி நீ போய் ரெஸ்டடுன்னு சொல்லிடவே நம்ம ஹீரோயின் கூட இன்னொரு டாக்டர் வரதான் இருக்கும் பென் அப்படின்னு சொல்லிட்டு,
அவர் வந்து இன்னைக்கு வரல, அவர் ஏதோ வேலையாக இருக்கிறதுனால நாளைக்கு தான் வரப்போறாரு. ஸோ எவாலுவேஷன் நாளைக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அதோட மார்கனுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அடுத்த சீனில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் அந்த 8 சயின்டிஸ்ட்டு. அப்போ அங்கே இந்த ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் சீஃப் ஒரு லேடி இருக்காங்க, அவங்க வராங்க, அவங்களும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது வேறு ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நடக்கும்போது அதே கம்பெனி ஆளுங்க எல்லாருமே அங்கே செத்துட்டாங்க அந்த ப்ராஜெக்டில். இந்த அம்மா தான் அங்கேயும் ஹெட்டாக இருந்திருக்கும், இந்த அம்மா மட்டும் அதில் தப்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது மாதிரி கிடையாது, இங்கே நடக்கிற ப்ராஜெக்ட்டு இது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு டின்னர் முடியுது. அந்த செஃபுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை லைட்டாக பிடிச்சிருக்கு, அதனால் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வெளியே நின்று. அப்போ ஹீரோயின் கேட்டுட்ருக்காங்க மார்கனை பற்றி, உனக்கு இங்கே இருக்கிறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்லாம் செஃப்கிட்ட கேட்கவே அவன் சொல்கிறான், எனக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியே பார்த்தீங்கன்னா ஏமி உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. இவங்க இங்கே பேசிட்டு இருந்த சுவாரஸ்யத்துக்கு நடுவில் ஏமி பார்த்தா திடீர்னு யாருக்கும் தெரியாமல் மார்கனை பார்க்க போயிடுது. உள்ளே போயிட்டு மார்கன்ட்ட பேசுது. மார்கன் கேட்குறான், எனக்கு அந்த லேக்கை பற்றி சொல்லுவேன் அப்படின்ட்டு. இப்போ தான் நமக்கு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஒரு நாள் ஏமியும் இந்த மார்கனும் வந்து வெளில போனாங்க, அங்கே ஒரு விபரீதம் நடந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா, அது அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா காட்டில் போயிட்டே இருந்திருக்கும் போது அங்கே ஒரு மான் அடிபட்டு கடந்திருக்கும், அது துடிக்கிறத பார்க்க முடியாமல் இந்த மார்கன் அது கழுத்தை திருப்பி அதை சாகடிச்சிருப்பான். இதை வந்து சொல்லவே தான் இவங்க சீஃப் வந்து இவ இனி வெளியே போகக்கூடாது அப்படின்றத கேன்சல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அவள் கோவப்பட்டு அந்த டாக்டர் கண்ணை குத்துவா, அதெல்லாம் நடக்கும். இதை இப்போ மறுபடியும் அவள் கேட்குறான், அந்த லேக்கை பற்றி சொல்லு அப்படின்ட்டு ஏமிக்கிட்ட கேட்கவே அவங்களும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ஏமிக்கிட்ட மட்டும் மார்கன் ரொம்பவே க்ளோஸாக இருக்கான்னு தெரிய வருது. அடுத்த சீனில் பார்த்தா இந்த செஃப் பேசிகிட்டு இருந்தான் இல்லையா நம்ம ஹீரோயின்ட்ட, அவன் டக்குன்னு போய் கிஸ் பண்ணிடுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணல, போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் எழுந்திரிச்சு ஜாகிங் போயிட்டுருக்கவே ஒரு கார் போகிறத பார்க்குறாங்க அந்த வீட்டை நோக்கி. அந்த காரில் யார் வருது அப்படின்னு பார்த்தா அந்த பென்னு சொன்னோம் அந்த டாக்டர், அவர் தான். அவர் இப்போ எவாலுவேஷனுக்கு வந்துட்டார். ஸோ எல்லாரும் அந்த மார்கன் இருக்கிற ரூமுக்கு வெளியே நின்றுட்டுருக்காங்க. அங்கே டாக்டர் கேட்குறாரு, என்ன உள்ளே விடுங்க நான் போய் எவாலுவேட் பண்ணணும்னு சொல்லவே, இல்லை டாக்டர் உள்ளெலாம் போக முடியாது, இங்கேயே உட்காந்து பண்ணுங்கள் அப்படின்ட்டு கண்ணாடிக்கு வெளியிலே உட்காந்து பேச சொல்கிறாங்க. என்ன விளையாடுறீங்களா, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நான் உள்ளே தான் போய் பண்ணுவேன், கண்ணாடிக்கு வெளியில் நின்று நான் பேசணும் அப்படின்னா இந்த எவாலுவேஷனே ஃபெயில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், நான் இப்போயே திரும்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லவே, இல்லை இல்லை சரி ஓகே நீ உள்ளே போங்க, ஏன்னா அவங்க பயப்படுறாங்க, ஏற்கனவே அவள் ஒரு தடவை அட்டாக் பண்ணிட்டான் இல்லையா அதனால் பயப்படுறாங்க, மறுபடியும் அட்டாக் பண்ணால் இந்த ப்ராஜெக்டே இழுத்து மூடிடுவாங்க அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அந்த டாக்டர் கேட்கல, அவர் உள்ளே போயிடுறாரு. உள்ளே போய் பேசுகிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே மார்கனை விருப்பேற்ற மாதிரியே பேசிகிட்ருக்காரு. என்ன ரொம்ப சோகமாக இருக்கியா, சரி ஓகே உனக்கு சோகம் இருக்குது, அன்புனா என்னன்னு புரியுது, ஒருவேளை நான் உன்னை இங்கேருந்து வெளியிலேயே போகக்கூடாது, நீ இந்த ரூம்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட நீ என்ன ரியாக்ட் பண்ணுவ அப்படின்லாம் கேட்குறாரு. மார்கனுக்கு சுருன்னு வருது, ஆனால் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கு, வெளியே எதுவும் காட்டலை. திரும்ப திரும்ப நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு நேரத்தில் கோவம் வந்து மார்கன் எகிரி குதிச்சு அவர் கழுத்தையே கடிச்சு துப்புது, அவ்வளோதான் முடிஞ்சுது, அவர் அங்கேயே காலி. அடுத்து இந்த முட்டை உள்ளே வராரு, கையில் அந்த ட்ராங்குலைசர் கன்னுன்னு சொல்லுவாங்க, அது பார்த்தீங்கன்னா மயக்கம் இருந்திருக்கும் அந்த கண்ணில், அதை வச்சு இந்த பொண்ணை எப்படியாவது மயக்கம் அடைய வைக்கலாம் மார்கனை அப்படின்ட்டு. அவர் உள்ளே வரவே இதை அவரை அடித்து போட்டு அங்கேருந்து போயிடுது, டக்குன்னு கரண்ட்டும் போகுது. உடனே நம்ம ஹீரோயின் அந்த கன் எடுத்துக்கிட்டு மார்கனை தேடிக்கிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே ஏமி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து கரெக்டாக மார்கன் வெளியே வரவே நம்ம ஹீரோயின் மார்கன் அந்த கன்னை வச்சு சுடவே மயங்கி கீழே விழுது. கீழே விழுந்தோடனே ஏமி வந்து பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்லாம் கேட்டுட்ருக்கவே, அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இப்போ மார்கனை கொண்டு போய் அந்த கண்ணாடி ரூம் இருந்துச்சுல அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ரூமில் வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஃபுல்லாக கை காலெல்லாம் கட்டி போட்டு படுக்க வச்சுருக்காங்க. இப்போ நம்ம சீஃப் வந்து நின்று பார்த்துட்ருக்காங்க. மார்கன் முழிச்சிட்டு சொல்கிறான், ஏன் என் கையெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்கீங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டு நடந்துக்கிறேன்லாம் சொல்கிறான். ஆனால் யாருமே கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை. அந்த சீஃபும் சொல்கிறாங்க, சரி இந்த ப்ராஜெக்ட்டு மறுபடியும் ஃபெயில் ஆகிடுச்சு, இதோட முடிஞ்சிருச்சு, இனிமேல் இதை நம்ம கண்டினியூ பண்ண வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே அந்த ஜீக்லர் அவர் கேட்குறாரு, வேணாம் வேணாம் நம்ம 7 வருஷமாக கஷ்டப்பட்டு இதை நம்ம செஞ்சுருக்கோம், இதை முடிக்காதீங்கலாம் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அந்த சீஃப் ஒத்துக்கல, இல்லை இது தவறாக போயிட்டுருக்கு, போதும் நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு அவர் அமைச்சிருக்கிறாங்க. அவர் போயிடுறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 ஊசி எடுத்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஊசி வந்து மயக்க ஊசி, 2வது ஊசி அந்த மார்கனை கொல்றதுக்கான ஊசி. மார்கன் அழுதுகிட்டே சொல்கிறான், அம்மா இதை பண்ணாதீங்க அப்படின்ட்டுலாம் சீஃபை பார்த்து சொல்லவே அவங்க சொல்கிறாங்க, நான் உன் அம்மா கிடையாதுமா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 1வது ஊசி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீஃப் கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. அவங்களால பார்க்கவே முடியல, அழுதுகிட்டே வராங்க. இந்த மார்கன் சின்ன வயசில் குழந்தையாக இருந்து போய் இவங்க கூட விளையாடினது எல்லாம் ஞாபகம் வருது, அதை நினச்சி அழுதுகிட்டே இந்த பெரிய வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இந்த மொட்டை சயின்டிஸ்ட்டு அவன் ஒய்ஃபும் அங்கே தான் சயின்டிஸ்ட்டு. ஸோ அவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க, எங்களாலையும் அந்த ஊசியை போட முடியாது, நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்ட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் போடுறேன் ஊசியை அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போகவே இந்த ஏமி அந்த மயக்க மருந்து கன் எடுத்து நம்ம ஹீரோயினை சுடவே அவங்க அங்கே மயங்கி விழுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தா
ஹீரோயின் அந்த மார்கனோட ரூம்ல இருக்காங்க, அடைச்சி வைக்கப்பட்டிருக்காங்க. யாரு இந்த டெட் வந்து பேசிட்டு இருக்கான் இப்போ. நீங்க உள்ளே இருங்க, நாங்க உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம், நாங்க இங்கிருந்து கிளம்புறோம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கவே ஹீரோயின் சொல்றாங்க, சும்மா லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்காதீங்கடா, நான் நம்ம கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்க வந்துருவாங்க, அந்த டாக்டர் இறந்தப்பவே இங்க நடந்தது எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அவங்க சீக்கிரம் வருவாங்க, நீங்க தான் மாட்டிக்குவீங்கன்னு சொல்றாங்க. அவங்க வரப்போ வரட்டும், நாங்கள் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இப்போ அந்த பெரிய வீட்டில் இருக்கிற செஃப்பு, அப்புறம் அந்த சீஃப் லேடி இருக்காங்க இல்லையா, அதோட அந்த ஜீக்லர் டாக்டர், இவங்க மூணு பேருக்கு மட்டும் இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல, அங்கேயே தான் இருக்காங்க மெயின் வீட்லேயே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மார்கன் இருக்கிற இடத்துல மீதி இருக்கிறவங்க எல்லாரும் மார்கனை கூட்டிக்கிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம்னு சொல்லிக்கிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மொட்டையோட ஒய்ஃப் வந்து மெயின் வீட்டுக்கு போய் நான் திங்ஸ் எடுத்து வச்சிடறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. இங்கே ஏமி நம்ம மார்கனை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவன் மயக்கமாக இருந்தா இல்லையா, அப்போது எழுப்ப முடியலன்ட்டு அந்த மொட்டையனை கூப்பிட்டு எழுப்ப சொல்கிறாங்க. அவன் எழுப்பி உட்கார வச்சிருக்கான், நாங்கள் உனக்கு காப்பாற்றுறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே அவனை கீழே தள்ளுது இந்த மார்கன். ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்க எல்லாரும் மார்கனை கொல்ல போகிறாங்கன்னு தான் அர்த்தம். அதனால் அவனை பிடிச்சி கீழே தள்ளி அங்கே கீழே கடந்த விஷ ஊசி எடுத்து அவன் மேலே குத்தி விட்டுறது, அவன் அங்கேயே சாகிறான். இதை பார்த்துட்டு இருந்த டெட்டுக்கும் ஏமிக்கும் பயங்கர ஷாக்கு. டெட்டு கன் எடுத்துக்கிட்டு மார்கனை சுடலான்னு போகிறான், பட் கண்ணை பிடுங்கி அவனை சுட்டுருது. அப்படி அவன் ரத்தத்தோடு வந்து நின்று இங்கே பக்கத்துலேயே தான் வந்து நம்ம ஹீரோயின் அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த ரூமில் நின்றுக்கிட்டு இருக்கான் இப்போ வெளியே. ஹீரோயின் இதை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க, எந்த ரியாக்ஷனும் இல்லை. அவன் ஏதோ சொல்ல வரான், அடுத்த குண்டு யார் நம்ம மார்கன் சுடுது, அவன் அங்கேயே தலை செதறி சாகிறான். மார்கன் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு சொல்லுது, இதெல்லாம் நீ ஒரு நாள் புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் ஒன்றும் பண்ணாமல் ஏமியை கூட்டிகிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுது. ஏன்டா இவங்களை மட்டும் விட்டு வச்சதுன்னு தோணலாம், வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள். அதுக்குள்ளே இங்கே மொட்டையோட ஒய்ஃபு வீட்டுக்குள்ளே இருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு காரில் வச்சு காரை ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கவே ஏமி வந்து மார்கன் கையை விட்டு ஓடி வராங்க இங்கே இந்த மொட்டையோட ஒய்ஃப் கிட்ட. ஏமியால் சொல்ல முடியல, ஒன்றும் வார்த்தை வர மாட்டேங்குது, பயங்கர ஷாக்கில் இருக்காங்களா. அந்த லேடி கேட்குது, என்ன சொல்ல மார்கன் ஏதோ சொல்கிற, என்ன சொல்லு அப்படின்னு உடனே கரெக்டாக மார்கன் பின்னாடி வந்துடுறான். வந்துட்டு அந்த மொட்டையோட ஒய்ஃபையும் அங்கேயே போட்டு தள்ளுறா. போட்டு தள்ளிட்டு கன் எடுத்து ஏமிக்கிட்ட கொடுத்துக்கிட்டு நான் உள்ளே போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா வீட்டுக்குள்ளே. இங்கே ஏமி பயந்து பயந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போன மார்கன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்க்குறான், அதாவது அந்த சீஃப் லேடி. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இங்கே நடந்தது இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலு எல்லாத்தையுமே அந்த கம்பெனிக்கு வந்து வீடியோ கால் மாதிரி பேசி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக மார்கன் உள்ளே வரவே, நீங்களும் என்னை இப்படி விட்டுட்டீங்களேமான்னு சொல்லிக்கிட்டு அவங்க கழுத்தை திருப்பி அங்கேயே சாவடிக்கிறா, அவங்களும் காலி. அதுக்குள்ளே இங்கே காட்டுறாங்க, அந்த ஜீக்லர் இருந்தார்ல அவர், அவராகவே தூக்கில் தொங்கியிருக்காரு, 7 வருஷமாக நம்ம செஞ்சது வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவரே தூக்கு போட்டு இறந்துருக்காரு. இங்கே வந்து நம்ம ஹீரோயின் எப்படியோ அந்த ரூம்லேருந்து தப்பிச்சிடுறாங்க. எப்படின்னா கண்ணாடியை உடச்சி பார்ப்பாங்க, உடையலை அப்படின்னு உடனே அங்கே ஒரு சிம்னி மாதிரி இருக்கும், அந்த சிம்னி வழியாக ஏறி ஒரு கண்ணாடி இருக்கும், அது வழியாக தப்பிச்சு தான் வெளில வராங்க. மார்கன் அவங்க அம்மாவை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேத்தியையும் கொன்றப்பா, அதையும் பார்த்துட்டு ஹீரோயின் இப்போ வராங்க. இப்படி அவங்க அங்கேருந்து தப்பிச்சு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது மார்கன் அம்மாவை கொண்டுட்டா, அப்படி அவள் அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் பிடிச்சிடுறாங்க. ரெண்டு பேருக்கும் சண்டை வரவே கண்ணாடியை உடச்சிக்கிட்டு வந்து வீட்டுக்கு வெளியே உளறாங்க. அங்கே ஏற்கனவே அந்த செஃப் வந்து பார்த்தா ஏமி கார்க்குள்ளே இருக்கிறத பார்த்துட்டான் போல் இருக்கு. அவன் வந்து இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவன் ஒரு கன் வச்சுருந்தான் இல்லையா உள்ள வேட்டையாடுறதுக்கு, அதை எடுக்க போயிடுறான். அதுக்குள்ளே இங்கே வீட்டுக்கு வெளியே வந்து விழுந்த மார்கனுக்கும் ஹீரோயினுக்கும் லைட்டாக அடிபடுது. ஆனால் மார்கன் ஏமியை கூட்டிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினும் இதை பார்த்துக்கிட்டு அடுத்த கார் எடுத்துக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகவே, இதை பார்த்து வெளியே வந்த செஃப்பும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஹீரோயின் கார் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி நின்றுடுது. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம செஃப் கார் எடுத்துகிட்டு வரான். அவன் சொல்கிறான், எனக்கு தெரியும் அவங்க எங்கே போகிறாங்கன்னு, வா நான் கூட்டு போகிறேன்ட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்போது மார்கன் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திக்கிட்டு ஏமியை இறக்கி கூட்டு போகிறான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேக்குக்கு தான். அவ்வளோ ஒரு அழகான ஒரு லேக்கு, சூப்பராக இருக்க இடம் பார்க்குறதுக்கே. அங்கே நின்றுக்கிட்டு அழுகுறா, இந்த இடத்துக்கு வரணும் தான் நான் ஆசைப்பட்டேன், உன் கூட நான் நிம்மதியாக வாழ்வேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கவே ஏமிக்கு இன்னும் பயம்தான். அவங்க கையில் அந்த கண்ணும் இருக்குது, ஆனால் ஒன்றும் பண்ணலை, பயந்து பயந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருந்தாங்க இல்லையா நம்ம ஹீரோயினும் அந்த செஃப்பும் ஒரு இடத்துல வந்து இறங்குறாங்க. கரெக்டாக அங்கே தான் இவங்க வண்டி இருக்குது, நம்ம மார்கன் எடுத்துகிட்டு வந்த வண்டி. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் அவங்கள, துப்பாக்கியை என்கிட்ட கொடுன்னு. அவன் துப்பாக்கியை வாங்கிட்டு இவங்க மட்டும் உள்ளே வராங்க, செஃப் அங்கேயே இருக்கான். சரின்னு இவங்க உள்ளே வந்து தேடுறாங்க, இவங்களுக்கு எங்கே போகிறதுன்னு வழி தெரியல. அப்போது என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு அந்த துப்பாக்கியை மேலே நோக்கி சுடுறாங்க. அந்த சவுண்டு இங்கே மார்கனுக்கும் கேட்குது, அந்த செஃப்புக்கும் கேட்குது. மார்கன் சொல்கிறா, இப்போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமியை அங்கேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு அவன் மட்டும் வந்து இப்போ நம்ம ஹீரோயினை தேடுறான். ஒரு வழியாக நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு மார்கன் தெரியறா, அவளை சுட ட்ரை பண்ணுறாங்க, மிஸ் ஆகிடுது. ரெண்டாவது தடவை நம்ம ஹீரோயின் பார்த்துடவே இப்போ ரெண்டு பேருக்கும் சண்டை வருது. அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளுற மார்கன், அவங்க போயிட்டு ஒரு மரக்கிளையிலேயே சொருவிக்கிறாங்க, வயிற்றில் காயம் பட்டுறது, அங்கே ஒரு மாதிரி உயிர் போகிற நிலமையில துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து மார்கன் ஏமியை பார்க்க வந்துடுறான். ஏமி கேட்டு பார்க்குறான், யார் அது என்ன பண்ணிட்டு வரேன்லாம் கேட்குறான்.
ஆனால் மார்கன் ஒன்றும் சொல்லலை. இப்போது ஏமிக்கு பயம் வந்து துப்பாக்கி எடுத்து நீட்டுறான் மார்கனுக்கு முன்னாடியே. மார்கனுக்கு கோபமாக இருக்குது, ஆனால் ஒரு மாதிரி வருத்தமாகவும் இருக்குது. இவளும் இப்படி பண்ணுறாளே, நீ இப்படி பண்ணாத அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவே கரெக்டாக மார்கனுக்கு பின்னாடி நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்துட்டு அவளை அடித்து எப்படியோ தண்ணிக்குள்ளே தள்ளி தண்ணிக்குள்ளே முக்கியே சாவடிக்கிறாங்க. மார்கன் அங்கே இறந்து போகிறான். மேலே வராங்க ஹீரோயின், ஏமி கையிலேருந்து கன்னை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு சரி நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்ட்டு மார்கனை பார்த்துக்கிட்டு ஏமி திரும்பி போகும்போது பார்த்தா ஏமியை போட்டு தள்ளுறாங்க நம்ம ஹீரோயின். அங்கே இருந்துட்டு அந்த கார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே தான் செஃப் வெயிட் பண்ணுறான். அவன் கேட்குறான் ஏமி எங்கன்னு கேட்கவே அவனையும் போட்டு தள்ளுறாங்க. இவங்களெல்லாம் ஏன் கொண்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், புரியும். ஸோ இப்போ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, அந்த சின் செட் சொன்னலையா, அந்த ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின் வெளியில் உட்காந்துருக்கவே அங்கே இருக்கிற அந்த பாஸுங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. அந்த மார்கன் இந்த லேபு எல்லாத்தையுமே நம்ம மறைச்சிடணும் வெளியே தெரியாதபடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கவே அங்கே அந்த காட்டுக்குள்ளே இவங்க எம்ப்ளாயீஸ் போயிட்டு அந்த டெட் பாடிஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. மார்கனையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இங்கே இவங்க பேசிக்கிறாங்க, அந்த ப்ராஜெக்ட் மார்கன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அந்த சயின்டிஸ்ட்டுங்கெல்லாம் தேவையில்லாமல் அதுக்கு எமோஷன் கொடுத்துட்டாங்க, அதனால தான் இப்படி கேவலமாக முடிஞ்சுது. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணாங்க இல்லையா ஒரு ப்ராஜெக்ட், அதாவது இந்த மார்கன் மாதிரியே இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய கிரியேட் பண்ணி அதுக்கும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, நம்ம அதையே வந்து பெருசாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து அங்கே இருந்தவர் கேட்குறாரு, இவளை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கவே அந்த பாஸ் சொல்கிறாரு, அவளை ஒன்றும் பண்ண வேண்டாம், நம்ம கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கான், அங்கே என்ன நடந்ததுன்னு வெளியே தெரியாத மாதிரி சூப்பராக வேலையை பண்ணிட்டான், இவளை வச்சு தான் நம்ம ப்ராஜெக்டை டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லும்போது தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று உடையுது. நம்ம ஹீரோயினும் அந்த ப்ராஜெக்ட் தான், புரியுதா? அந்த மாதிரி ஒரு குழந்தைய மார்கனுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணாங்கன்னு சொன்னல, அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோயின் தான் இப்படிங்கிற ட்விஸ்ட் இங்கே உடையுது. நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தா எங்கேயுமே எந்த ரியாக்ஷனுமே காமிச்சிருக்க மாட்டாங்க, கோவமோ பயமோ சிரிப்போ எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் இந்த பாஸ் இங்கே சொல்லிட்டு இருக்காரு, இதனால் நம்ம எந்த இமோஷனுமே இனிமேல் கொடுக்க போகிறதில்ல, இமோஷன் கொடுத்தா தான் இப்படி வந்து முடியுது, அதனால் இமோஷன் இல்லாத இந்த மாடல் மார்கனுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ண குழந்தைங்கள தான் இனிமேல் பண்ண போகிறோன்னு சொல்கிறாரு. மார்கன் கூட ஒரு இடத்துல சொல்லுவாள் நம்ம ஹீரோயினை பார்த்து, உனக்கு ஒரு நாள் புரியும் அப்படின்ட்டு தப்பிச்சு போகும்போது சொல்லுவாள். ஸோ ஏற்கனவே மார்கனுக்கு தெரியும் நம்ம ஹீரோயின் அவளை மாதிரி ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிறது. இப்படியே இந்த படம் இங்கே முடியுது. என்ன மக்களே, இன்றைக்கி படம் எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி மூவிஸ் நீங்கள் பார்த்துருந்தாலும் கடைசியில் வந்த ட்விஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்கு கொண்டு வரணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாய்ஸ் ஓவர் பிளான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் பாய்.